இந்த வாரம் நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த வகை செய்யும் மசோதா செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் கடும் நிலநடுக்கம், 1000+ மேற்பட்டோர் உயிரிழப்பு, தேவையான உதவிகள் வழங்கப்படும் என இந்தியா அறிவிப்பு. கச்சா எண்ணெய் விலையை குறைக்க உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், பெட்ரோலிய உற்பத்தி நாடுகளுக்கு அமெரிக்கா கோரிக்கை. ஐநாவிற்கான இந்திய தூதராக மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி ருச்சிரா கம்போஜ் நியமனம். 58 நாடுகளில் பரவி வரும் குரங்கு அம்மை பெருந்தொற்றாக அறிவிப்பு. நோய் பரவலை கட்டுப்படுத்த உலக சுகாதார கூட்டமைப்பு நடவடிக்கை. பிரெஞ்சு கியானா ஏவுதளத்திலிருந்து ஏரியன் 5 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்தியாவின் G-SAT-24 செயற்கைக்கோள். சர்வதேச யோகா தினமான June 21 அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்ச்சி தொடங்கியது. வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய இந்திய தூதர் தரண்ஜித் சிங் சந்து, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வழிகாட்டுதலால் யோகாவின் சிறப்புகள் உலக அரங்கு சென்றுள்ளதாக கூறினார். இரு தலைவர்களும் யோகாவுக்கு அளித்து வரும் முக்கியத்துவம் காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனதில் நம்பிக்கை மற்றும் தைரியத்தை யோகா உருவாக்குவதாகவும் இந்திய தூதர் தரண்ஜித் சிங் சந்து தெரிவித்தார். வாஷிங்டன் நகரில் மட்டுமல்லாது அமெரிக்காவின் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களிலும் சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த வகை செய்யும் மசோதா அந்நாட்டின் செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த மாதம் நியூயார்க், டெக்சாஸ் நகரில் பொது இடங்கள் மற்றும் பள்ளிகளில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 31 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அமெரிக்க நாட்டில் இளம் வயதினர் துப்பாக்கிகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் வாங்குவதற்கு கடும் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட வேண்டும் என அந்நாட்டின் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அமெரிக்காவின் செனட் சபையில் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த எந்திர துப்பாக்கிகளை பொதுமக்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளை வாங்குவதற்கான வயது வரம்பை 18-20 உயர்த்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகையில், துப்பாக்கி கட்டுப்பாடு சட்டம் தொடர்பான முடிவுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். June 22 அதிகாலை கோஸ்ட் நகரிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதன் காரணமாக பகித்மா மாகாணம் உள்ளிட்ட 4 மாகாணங்களில் கடும் அதிர்வுகள் உணரப்பட்டன. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 1500+ மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் மலேசியாவிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. பின்னர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 561 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்த மக்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் இந்தியா ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக, அந்நாட்டிற்கு எந்த வகையான உதவிகள் தேவைப்பட்டாலும் அதை செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அரிந்தம் பக்ஷி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக இந்தியா அனுப்பியுள்ள நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டின் தலைநகர் காபூலுக்கு சென்றடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கான் மக்களுக்கு உதவுவதற்காக நிவாரணப் பொருட்கள் வழங்க இந்தியா முடிவெடுத்தது. இதன் முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உணவு, உடைகள் உள்ளிட்ட 27 டன் நிவாரணப் பொருட்களை 2 தனி விமானம் மூலம்
காபூல் நகருக்கு வந்தடைந்ததாக வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிபரின் அதிகாரத்தை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையிலான 21வது சட்ட திருத்த மசோதாவிற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையில் தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவியேற்ற போது அதிபருக்கு அனைத்து அதிகாரங்களை வழங்க வகை செய்யும் 20A அரசியல் சாசன திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பிரதமராக இருந்த மஹிந்தா ராஜபக்சே பதவி விலகினார். ரணில் விக்ரம் சிங்கே புதிய பிரதமராக பொறுப்பேற்றதும் அதிபரிடம் உள்ள அதிக அளவிலான அதிகாரங்களை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் அரசியல் சாசனத்தின் 21வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 21வது சட்ட திருத்த மசோதா பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிடவும் அரசு பதவிகளை வகிக்கவும் இதில் தடை விதிக்கப்படுகிறது. இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார வீழ்ச்சியை சமாளிப்பதற்கு சர்வதேச நிதியத்திடமிருந்து கூடுதல் கடனுதவி பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர், உணவு, எரிபொருள் மற்றும் மின்சார தட்டுப்பாட்டால் நாடு நிலை குலைந்துள்ளதாக கூறினார். இந்த நிலைமையை சமாளிக்க சர்வதேச நிதியத்திடம் கூடுதல் கடனுதவி பெறுவது மட்டுமே நாட்டை மீட்பதற்கான ஒரே வழியாக இருக்கும் என்றும், இது தொடர்பாக சர்வதேச நிதியத்தை சேர்ந்த குழு கடந்த திங்கட்கிழமை இலங்கை வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு 50 மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்குவதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இலங்கை பொருளாதார சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் எரிபொருள், மருத்துவ பொருட்கள் மற்றும் உணவு ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு உலக நாடுகளையும் உதவுமாறு இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது. தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான உணவு தேவை மற்றும் சுகாதார பாதுகாப்பிற்கு உதவிடும் வகையில் இலங்கைக்கு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்குவதாக ஆஸ்திரேலிய தூதர் டேவிட் ஹாலி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இதுகுறித்து கூறுகையில், உடனடியாக 22 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நாட்டின் அவசர உணவு தேவைக்காக விடுவிப்பதாக கூறினார். இலங்கையில் 3 மில்லியன் மக்களின் உணவு தேவை இதன் மூலம் நிறைவடையும் என்றும், 2022-23 ஆண்டிற்கான இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்காக 23 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளதாகவும் டேவிட் ஹாலி தெரிவித்துள்ளார். குழாய் எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா குறைத்திருப்பதை அடுத்து ஜெர்மனி 2ம் நிலை எரிவாயு அவசர திட்டத்தை அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்று வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகம் செய்யும் எரிவாயுவின் அளவை ரஷ்யா படிப்படியாக குறைத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஜெர்மனிக்கு வழங்கும் எரிவாயுவின் அளவில் 40% குறைத்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஜெர்மனி தற்போது 2ம் நிலை எரிவாயு அவசர திட்டத்தை பிரகடனம் செய்துள்ளது. எரிவாயு விநியோகத்தை குறைப்பதும் பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல்தான் என்று ஜெர்மனியின் பொருளாதாரத்துறை அமைச்சர் ராபர்ட் ஹாபக் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் ஜெர்மனியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குளிர்காலத்திற்கான எரிவாயு தேவை அதிகரித்துள்ள நிலையில் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் அமைச்சர் கவலை தெரிவித்தார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் கட்சி அதிக இடங்களை பெற்றிருந்த போதிலும் தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. பிரான்சில் நாடாளுமன்றத்திற்கான முதல் சுற்று தேர்தல் கடந்த 12ம் தேதி நடைபெற்ற நிலையில் 2வது சுற்று வாக்குப்பதிவு கடந்த 19ம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தற்போதைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானின் என்செம்பிள் கட்சி 245 இடங்களை பிடித்துள்ளது. முந்தைய தேர்தலில் 347 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. பெரும்பான்மையை பெற 289 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் குறைவான இடங்களையே பிடித்துள்ளது. எதிர்க்கட்சியான நுபேஸ் கட்சி 131 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய தேர்தலில் 58 இடங்களை பிடித்திருந்த நிலையில்
தற்போது கூடுதலான இடங்கள் கிடைத்துள்ளன. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான மசோதா June 22 நிறைவேற்றப்பட்டது. இதனால் இஸ்ரேல் நாட்டில் 3 ஆண்டுகளில் 5வது பொது தேர்தலை எதிர்கொள்ள அந்நாடு ஆயத்தமாகியுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் 120 உறுப்பினர்களில் 110 பேர் ஒருமனதாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்கான கடைசி வாக்கெடுப்பு அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பிறகு தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் நஃப்தலி பென்னட் தமது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஆட்சி பொறுப்பை கூட்டணி கட்சி தலைவரும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான யாயிர் லபீப்பிடம் ஒப்படைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் நாட்டின் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்தது. வடக்கு இங்கிலாந்து வேக்ஃபீல்ட், தெற்கு இங்கிலாந்தின் டிவர்டன் மற்றும் ஹனிட்டன் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கடந்த வியாழக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் போரிஸ் ஜான்சனின் கட்சி முக்கிய எதிர்க்கட்சியான லிபரல் ஜனநாயக கட்சியிடமும் லேபர் கட்சியிடமும் தோல்வியை தழுவியது. இதற்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஆலிவர் டவுட்டன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவைத் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து தேர்தலை முன்கூட்டியே நடத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியல் சாசனத்தின் மீது அரச குடும்பம் நன்மதிப்பு வைத்திருந்தாலும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை கருத்தில் கொண்டு அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் ஷேக் மேஷல் அல் அகமது அல் ஜாஃபர் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக June 22 அறிவித்தார். குவைத் அமைச்சரவை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பதவி விலகியதை அடுத்து புதிய அரசை அமைக்க வலியுறுத்தி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை இளவரசர் வெளியிட்டுள்ளார். ஐநாவிற்கான இந்திய தூதராக மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி ருச்சிரா கம்போஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த பொறுப்பை வகித்து வரும் TS திருமூர்த்திக்கு பதிலாக இவர் இந்த பதவியை ஏற்கவுள்ளார். 1987 இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக பதவி வகித்த இவர் தற்போது பூட்டானுக்கான இந்திய தூதராக பதவியில் உள்ளார். ருச்சிரா கம்போஜ் விரைவில் பதவியேற்பார் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் உயர் அறிவியல் ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் ஆர்த்தி பிரபாகரை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் பரிந்துரை செய்துள்ளார். இதன்படி ஆர்த்தி பிரபாகர் அதிபரின் ஆலோசகர்கள் குழுவின் இணைத் தலைவராகவும் மற்றும் அதிபரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பணியாற்றுவார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரைச்சலி ஒமாமாவை சந்தித்து ரஷ்ய போர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உக்ரைனின் உணவு பாதுகாப்பு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ருவாண்டா நாட்டில் நடைபெற்று வரும் 26வது காமன்வெல்த் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க நேற்று கிகாலி சென்றடைந்த அமைச்சர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் உக்ரைன் போரினால் ஏற்பட்ட உணவு எரிபொருள் நெருக்கடி குறித்து விவாதித்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியா தொடர்ந்து தனது ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்தார். கிகாலி சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் June 23 அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்சென்ட் பிருடாவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்தும் 26வது காமன்வெல்த் மாநாட்டு அம்சங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசித்தனர். காபூலில் உள்ள சீக்கிய குருத்வாராவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐநா சபையில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய இந்தியாவிற்கான நிரந்தர பிரதிநிதி TS திருமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள கார்டே பர்வான் என்ற இடத்தில் சீக்கிய வழிபாட்டு தலமான குருத்வாராவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதிப்படைந்தது. இதுபோன்ற மத அச்சுறுத்தல்கள் தாக்குதல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்று பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளை அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஜெனிஃபர் கிரன்ஹோம், உலகம் முழுவதும் உள்ள பெட்ரோலிய உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்று அதிபர் ஜோ பைடன் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பில் சல்மானை நேரில் சந்திக்க அதிபர் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். சீனாவுக்கு அதிக அளவிலான கச்சா எண்ணெய் வழங்கும் நாடாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வரும் சூழலில் ஓராண்டில் கடந்த மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் 55% அளவிற்கு கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்கியுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு அடுத்தபடியாக இந்த உதவியை ரஷ்யா வழங்கியுள்ளது. கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவிடமிருந்து சீனா எரிபொருளை இறக்குமதி செய்துள்ளதாக கூறியுள்ளது. இதுகுறித்து சீனாவின் பொது நிர்வாக சுங்கத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் கிழக்கு சைபீரிய பைப்லைன் மூலமும் கப்பல் மூலமாகவும் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு வீட்டுக்காவலில் இருக்கும் அரசியல் தலைவர் ஆங் சாங் சுகியை சிறையில் அடைக்க மியான்மர் இராணுவ அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆங் சாங் சுகி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். தற்போது ஓராண்டுக்கு பிறகு அவரை சிறையில் அடைத்து தனிமை அறையில் வைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இராணுவ ஜெனரல் ஜா மின் துன் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாட்டில் அகதிகள் முகாம்களில் வசித்து வரும் 1000+ மேற்பட்ட ரோஹிங்கியா மக்கள் தங்களது சொந்த பகுதிகளுக்கு அனுப்புமாறு வலியுறுத்தியுள்ளனர். உகியா, தெக்னஃப், உபாசிலா முகாம்களில் வாழும் ரோஹிங்கியா மக்கள் தங்களை மியான்மருக்கு அனுப்ப வேண்டுமென்று கோரிக்கை வைத்து பேரணி நடத்தினர். உலக அகதிகள் தினத்தன்று தங்களை மியான்மரின் ரோஹிங்கியா பழங்குடியின மக்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும், சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும், ரோஹிங்கியா மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பன உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்தனர். 2017 ஆண்டு தாக்குதலுக்கு பிறகு சுமார் 730,000 ரோஹிங்கியா மக்கள் மியான்மரிலிருந்து வெளியேறி பங்களாதேஷில் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு போலந்தில் தஞ்சமடைந்துள்ள உக்ரைன் அகதிகளின் நலனுக்காக ஐரோப்பிய யூனியன் அமைப்புடன் தொடர்புடைய வங்கி 3,700 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க முன்வந்துள்ளது. போர் தாக்குதல் காரணமாக உக்ரைன் நாட்டிலிருந்து சுமார் 43 லட்சம் உக்ரைன் மக்கள் அண்டை நாடான போலந்தில் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு இலவச இருப்பிடம், உணவு, மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உதவிகளை அளிப்பதற்கு வசதியாக போலந்து அரசுக்கு 45 கோடி யூரோ கடனாக வழங்குவதற்கு ஐரோப்பிய மேம்பாட்டு கவுன்சில் ஒப்பந்தம் செய்துள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் சீர்திருத்த மசோதாவை அந்நாட்டு அதிபர் அரிஃப் அல்வி திருப்பி அனுப்பியுள்ளார். பாகிஸ்தானில் தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தவும் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் ஆன்லைனில் வாக்களிக்கும் வகையிலும் முந்தைய இம்ரான்கான் தலைமையிலான அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. இந்நிலையில் இந்த திருத்தத்தை மாற்றும் வகையில் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் நேரில் வந்தால் மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை தற்போதைய ஷபாஸ் ஷெரீப் அரசு கொண்டு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதற்கு அனுமதி அளிக்க அதிபர் மறுத்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் கடும் மின்வெட்டு நிலவுவதால் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை கல்வி அமைச்சக செயலாளர் நிஹால் ரணசிங்கே இந்த தகவலை தெரிவித்தார். கொழும்பு மற்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்காது என்று கூறிய அவர்,
மின் தட்டுப்பாடு காரணமாக இம்முடிவு எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். இந்திய விமானப்படை வீரர்கள் குழு இருதரப்பு தொழில்நுட்ப போர் பயிற்சியில் பங்கேற்பதற்காக எகிப்து சென்றடைந்தது. இந்தியா எகிப்து இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் இருநாட்டு விமானப்படை வீரர்களும் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நவீன தொழில்நுட்ப இருதரப்பு ரீதியிலான பயிற்சிக்கு டாக்டிக்கல் லீடர்ஷிப் புரோக்ராம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படை வீரர்கள் குழு June 22 எகிப்து சென்றடைந்தது. இருநாட்டு வீரர்களும் Sukhoi-30 MKI ரக விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் எகிப்தில் நடைபெற்ற இராணுவ பாதுகாப்பு கருத்தரங்கில் இந்திய விமானப்படையின் தலைமை ஏர் மார்ஷல் VR Chowdhury பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் பத்மா பாலம் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் புகழ்பெற்ற பத்மா ஆற்றின் மீது 6.15 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பாலம் சாலை, ரயில் உட்பட 4 போக்குவரத்தை இணைக்கும் சிறப்பு அம்சம் கொண்டது. 19 தென்மேற்கு மாவட்டங்களை மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் பத்மா பாலத்தின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. பங்களாதேஷின் சுதந்திர தின பொன்விழாவை ஒட்டி நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டம் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தொலைநோக்கு பார்வைக்கும் துணிச்சலான நடவடிக்கைக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்த பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான தொழில் மற்றும் வர்த்தக நல்லுறவு மேம்படும் என்றும் இந்திய தூதரகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நார்வே நாட்டின் தலைநகர் ஓஸ்லோவில் இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றில் நேற்று அதிகாலை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்தியது பற்றியும் தப்பியோடிய நபர் பற்றியும் காவல்துறையினர் எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை. நாட்டில் தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்துவதற்காக இஸ்ரோ நிறுவனம் வடிவமைத்துள்ள GSAT-24 செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் விண்வெளி நிறுவனமான ஏரியான் ஸ்பேஸ் ஒத்துழைப்புடன் Ariane 5 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு தற்போது புவிநிலை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோளில் கியூ பாயிண்ட் டிரான்ஸ்பாண்டர் உள்ளிட்ட நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. DTH சேவை மற்றும் அலைபேசி சேவைக்கு இந்த செயற்கைக்கோள் பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்படுகிறது. ஐம்பத்தி நாடுகளில் பரவி வரும் குரங்கு அம்மை நோயை பெருந்தொற்றாக அறிவித்தது உலக சுகாதார கூட்டமைப்பு. உலக சுகாதார கூட்டமைப்பு சார்பில் அறிவியலாளர்கள் அமைப்பு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர். 58 நாடுகளில் குரங்கம்மை பரவியுள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு தலைமையிலான சர்வதேச சுகாதார ஒழுங்கமைப்பு அவசர குழுவின் மாநாட்டிற்கு பிறகு பெருந்தொற்றாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை வைரஸ் தொற்று என்பது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது ஒரு பகுதிக்கோ உரியதாக கருதாமல் உலகளாவிய நலனை கருத்தில் கொண்டு இதனை தடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று உலக சுகாதார கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவில் நடைபெறவிருந்த ஐநாவின் பல்லுயிர் பெருக்கம் குறித்த 2nd கட்ட மாநாடு கனடாவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. சீனாவின் யுனான் மாகாணத்தின் குன்மிங் நகரில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாநாடு நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஐநாவின் நிர்வாக செயல் அதிகாரி எலிசபெத் மருமா மிரெமா தெரிவிக்கையில், சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன்படி கனடாவின் மான்ட்ரியல் நகரில் வரும் December 5 முதல் 17 வரை இந்த பல்லுயிர் பெருக்கம் குறித்த பிரதிநிதிகள் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. COP எனப்படும் பிரதிநிதிகளின் COP 15 முதற்கட்ட மாநாடு
சீனாவின் குன்மிங் நகரில் கடந்த அக்டோபர் மாதம் காணொலி காட்சி வாயிலாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. சீனாவின் ஜிங்ஷியாங் மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்ய அமெரிக்கா அதிரடி தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு ஜூன் 20 முதல் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த மாகாணத்தில் யூகர்ஸ் பிரிவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டு அவர்கள் மூலம் பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக அமெரிக்க நாடாளுமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. இங்கு கடந்த 2017 முதல் தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் உதவியுடன் உற்பத்தி செய்யப்படும் தக்காளி, பருத்தி ஆடைகள் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா ஏற்கனவே தடை விதித்திருந்தது. அதே நேரத்தில் அடிமை தொழிலாளர்கள் மூலம் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை என்ற தடையில்லா சான்றிதழை அளித்தால் இறக்குமதி செய்வதில் தடை ஏதும் இருக்காது என அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை சீன அரசு தொடர்ந்து மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக் உற்பத்திக்கும் இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்படுவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கனடாவில் பிளாஸ்டிக் விற்பனைக்கு அடுத்த ஆண்டும் 2025 பிளாஸ்டிக் ஏற்றுமதிக்கும் தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஸ்டீவன் கில்போல்ட் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் உறிஞ்சி குழல்கள், பிளாஸ்டிக் கரண்டிகள், பிளாஸ்டிக் குச்சிகள், பாட்டில்கள் போன்ற தயாரிப்புகளை பயன்படுத்துவது இனி சட்டவிரோதமாக கருதப்படும். அந்நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி பிளாஸ்டிக் ஒரு நச்சு பொருள் என கடந்த ஆண்டு அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிராக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடை நடைமுறைக்கு வரும் என அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக மன்பிரீத் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் 29 இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்கும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் 18 கொண்ட வீரர்களின் பட்டியலை இந்திய ஹாக்கி சம்மேளனம் வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய அணியின் கேப்டனாக மன்பிரீத் சிங்கும் துணை கேப்டனாக ஹர்மன்பிரீத் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஐசிசி வெளியிட்டுள்ள சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கேமர் ரோச் மற்றும் பங்களாதேஷ் வீரர் ஷாகிபுல் ஹசன் முன்னேறியுள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் 7 விக்கெட் எடுத்ததன் மூலம் 12 இடத்திலிருந்த ரோச் 8 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மேலும் 46 இடத்திலிருந்த ஷாகித் அல் ஹசன் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் 14 புள்ளிகள் உயர்ந்து 32 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நாளை தொடங்குகிறது. புல்தரையில் நடைபெறும் ஒரே கிராண்ட்ஸ்லாம் போட்டி இதுவாகும். இந்த போட்டி ஜூலை 10 வரை நடைபெறும். முன்னதாக தகுதிச் சுற்று ஆட்டங்கள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஆடவர் பிரிவில் முன்னணி வீரர்கள் நோவாக் ஜோகோவிச், ரஃபேல் நடால், காஸ்பர் ரூட், ஸ்வெஃபானோ செட்டிபாஸ், கார்லோஸ் அல்கராஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மகளிர் பிரிவில் முன்னணி வீராங்கனைகள் இகா ஸ்வியாடெக், ஆனட் கோண்டவிட், ஆன்ஸ் ஜபியூர், பல்வா பதோசா, மரியா சக்காரி உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள்.